அன்னைக்கு நைட்டு சேலம் போயிட்டு வந்தாங்க, ஒரு 7-7.5 அந்த பக்கம் போயிட்டுக்குள்ள சேலம் டவுன் ஸ்டேஷன் பக்கமாக போயிட்டு இருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் கடை எங்கேன்னு தெரியலனா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு ரைட் சைடில். இது பார்த்தீங்கன்னா சேலம் டவுன் ஸ்டேஷன்லேருந்து பழையப்பண்ண ஈஸ்வரன் கோவில் வழியாக போகிற வழியில் இந்த ஹோட்டல் இருக்குது. ஏன்னா ஒரு டைம் ட்ரை பண்ணிடுவேன், ஹோட்டல் நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும், நிறைய பேர் இங்கே தான் சாப்பிடுவாங்க, பசி டேஸ்ட் நல்லா போடுவார். நான் 4 தோசை அப்படி நம்ம அண்ணங்கிட்ட ஒரு 4 புரோட்டா ஆர்டர் சொல்லிட்டு பாப்பா வந்து உட்கார வச்சு சாப்பிட வச்சோம். பாப்பா உட்காந்தோன்னே புரோட்டான்னு கத்துனுச்சு. என்ன சாப்பிட்டு பார்த்து சொன்னேன், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு, அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அந்த டேஸ்ட்டு. என் ஒய்ஃபும் குழந்தையும் சாப்பிட்டாங்க, நான் அப்புறம் மட்டும் தான் சாப்பிட்டேன். டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த கடைக்கு ஒரு டைம் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணும்போது சூப்பராக இருக்கும், கரெக்டாக வேறு லெவலில் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் 4 புரோட்டா சாப்பிட்டது போக பத்தலன்னு சொல்லி 2 சப்பாத்தி ஆர்டர் பண்ணி வாங்கினோம். கலகலும் கலகல்னு அந்த சாப்பிட்டு இந்த ஹோட்டலோட ஸ்பெஷல் என்னென்னா, கடையில் வேலை செய்கிறவங்களுக்கு சும்மா அனுப்ப மாட்டாங்க, எல்லா கடையிலும் கொடுத்து அனுப்புவாங்க. இந்த கடையில் மேலே வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கும் சேர்த்து எடுத்து போக சொல்லுவாங்க. அதுவும் அவ்வளோ பெருமையாக இருக்குது இந்த ஹோட்டலில் பாருங்கள். இவ்வளோ நீட் ரோட்டில் தான் இருக்கும், ரோட்டு ஓரமாக கடை இருக்கும், கடை பார்த்திங்கனா அழகாக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த ஹோட்டல் கடை போய் சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நான் அன்றைக்கி தான் சாப்பிட்டு பார்த்தேன், மேலும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பக்கத்தில் சாப்பிட்ருந்தோம், அவங்களுக்கும் கேட்டேன், இங்கே எப்பவுமே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு, நைட்டு காலைல அதே மாதிரி ரேட்டு கம்மியாக இருக்கும், நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலுக்கு டேஸ்ட்டுன்னு சொன்னாங்க. நான் நானும் வாங்கிட்டு போனேன், நான் மட்டும் சாப்பிடலாம், நானும் வயிற்று போனால் 3 பேர் சாப்பிட்டுக்கலாமல் எங்கள் அம்மாவுக்கு என் தங்கச்சி கலந்து வாங்கிட்டு போனோம். எங்கள் அம்மாவும் என் தங்கச்சி ஜிகி சொல்லிருந்தாங்கன்னா எல்லாம் இங்கே பார்சல் கொண்டு போயிட்டான். நைட் சாப்பிட்றது இனிமேலும் சூப்பராக வச்சுட்டாங்க. நீங்கள் வந்து 5-star ரோட்டில் எரிஞ்சிக்கு அப்பார்ட் பண்ணி போகாதீங்க, இந்த தள்ளுவண்டியில் என்ன டேஸ்ட்டோ அந்த டேஸ்ட்டில் இருக்கும். உண்மையிலும் நீங்கள் மனசார திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் என்ன ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். 5-star ரோடு 5-star ஹோட்டல் மாதிரி இருக்குதுன்னு நினச்சி போனீங்கன்னா கண்டிப்பாக அமர்ந்து போவீங்க. தள்ளுவண்டியில் என்ன கடை டேஸ்ட் இருக்குமோ அதே ரேஞ்சில் தான் டேஸ்ட் இருக்குது. இல்லை ஆனால் டேஸ்ட் அதை விட கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும், குறையும் சொல்ல முடியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். நாங்கள் அப்படி தான் நினச்சி போனோம், தள்ளுவண்டியில் என்ன டேஸ்ட் இருக்குன்னு நினச்சி தான் போனோம். ஆனால் உண்மையிலும் சாப்பிட்டு வரோம், சூப்பராக வேறு லெவலில் இருந்துச்சு. இனிமேலும் அந்த ஒரு உபசரிப்பு இருக்குதுல்ல சாப்பாடு விஷயத்தில் எல்லாமே வந்து தள்ளுவண்டியில் வந்து நீட்டாக பண்ணியிருந்தாங்க. பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போகிறது கூட இந்த மாதிரி தள்ளுவண்டி கிடைக்கும், ஒரு டைம் போய் பாருங்கள், அவங்களுக்கு வாழ்வாதாரம் தந்த மாதிரி இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் முன்னேற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். நல்லா இருந்துச்சா? சாப்பிட்டியா? போ, ஏன் வேடிக்கை பார்த்துருக்குற? வாய் துடிக்கிறேன். 2 புரோட்டா, 2 3 புரோட்டா, 3 வடை 30, 2 சப்பாத்தி 30, 60, 180. நீ அம்மா நீங்களா ரெண்டாவதா? நல்லாச்சா?